எவ்வழி நல்வழி அவ்வழி நன்வழி. நல்வழியை நோக்கி பயணிக்கின்ற ஆன்மீக அன்பர்களே, இன்றைய அற்புதமான நேரத்தில் கந்தனை வந்தனை செய்வோமா? அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறு கரங்கள் பனிரண்டும் கொண்ட ஒரு திரு முருகன் வந்தாங்கு உதித்தனன் உலகம் உய. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞானமொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடி யாக்கள் வினை தீர்க்கு முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமை. கந்தன் என்ற திருநாமத்திற்கே பகைவனின் பேராற்றலை வற்றச் செய்பவன் என்பதுதான் போல். புராண இதிகாசங்களிலே காணப்படுவது கிருதயுகத்திலே நரசிம்மசுவாமி இரண்யனை கொன்றார், திரேதாயுகத்திலே ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை கொன்றார், துவாபர யுகத்திலே கிருஷ்ண பரமாத்மா கம்சனை கொன்றார், கந்தபுராணத்திலே சூரபன்மனை கந்தன் சம்ஹரிக்கவில்லை, அவனுடைய ஆற்றலை வற்றச் செய்து அவனுக்கிருந்த ஆணவ மலத்தை அழிக்கச் செய்து தனக்குள்ளே சேவலும் மயிலுமாக ஆக்கிக் கொண்டான். சூரபன்மன் பேரொருளை பெற்றான் என்று சொல்வதை விட எதிரியின் பராக்கிரமத்தை அழித்தான் பாலசுப்பிரமணியன் என்று சொல்வதே சாலப் பொருந்தும். சூரபன்மனின் சம்ஹாரத்திற்காகவா கந்தப்பெருமானின் அவதாரம் நிகழ்ந்தது? அது ஒரு புறம் இருக்க, தேவேந்திரனின் மனைவியான இந்திராணியின் திரு மாங்கல்யத்தை ரட்சிப்பதற்காக அமைந்த அவதாரம் திருமுருகப் பெருமானின் திருவவதாரம். ஆதலில் பெரியோர்கள் கூறுவது, ஒரு இல்லத்திலே சுபமங்கலம் அமைய வேண்டுமென்றால் அந்த இல்லத்திலே கந்தனை வந்தனை செய்து கந்தப்பெருமானை தியானித்து கந்தபுராணம் வாசிக்க வேண்டும் என்று சொல்வார்.
கந்த புராணம் என்பது ஒரு மங்கள புராணம். மங்களம் என்பதற்கே சிவனை குறிக்கிறோம். அந்த சிவன் மகன் சிவகுமாரன் அனைத்து மங்களத்தையும் சௌபாக்கியத்தையும் தருபவன். அதனால்தான் கருணை கூர் முகங்கள் ஆறும் என்ற வரிகள் அந்த முருகப்பெருமானின் வளத்தை இங்கே அற்புதமாக விவரிக்கின்றன. 1008 அண்டங்களையும் 108 யுகங்களாக ஆட்சி புரிந்தவன் சூரபன். அவனுக்கு 2 சகோதரர்கள், 1 தந்தை. 1 சகோதரன் சிங்கமுகன், மற்றொருவன் தாரகாசுரன், சகோதரி அஜாம். சூரபன்மன் ஆணவமலம், சிங்கமுகாசுரன் கண்மமலம், தாரகாசுரன் மாயாமலம். ஒரு மனிதனுக்கு ஆணவம் அமையக்கூடாது. அதிலும் சூரபன்மனுக்கு அமைந்த ஆணவம் அது தேவையில்லாத ஒன்று. எவ்வாறு? பெரும் தபசி காசியபருடைய குமரனாக அவதரித்தவன் சூரபன்மன். அந்த சூரபன்மன் சிவபெருமானின் அருளுக்காக பலகாலம் பல தவங்களை இயற்றியவன், சிவபெருமானின் அருள் பெற்றவன். அந்த அருளை பெற்றதினால் அந்த சூரபன்மனுக்கு அமைந்தது ஆணவ மரம். இந்த ஆணவத்தை அழிக்க வேண்டும். அந்த சூரபன்மனின் ஆணவத்தால் துன்பத்திற்கு உள்ளானவர்கள் தேவர்கள். வான் சுமந்த தேவர்களை மீன் சுமக்க வைத்தவன் சூரபன். தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடி சிவபெருமானிடம் முறையிட சிவபெருமான் தன்னுடைய 5 முகங்கள், ஈசான், தத்புருஷம், வாமதேவம், மகோரம், சத்யோஜாதம் என்ற 5 முகங்கள் மட்டுமின்றி 6வதான அதோமுகம் என்ற 6 முகத்திலிருந்து ஒரு சுடர் ஒளியை இருள் நீக்கும் ஒளிவிளக்காக தோற்றுவித்தார். அந்த சுடர் ஒளியே, அந்த ஞான ஒளியே திருமுருகப் பெருமானின் திருவவதாரம். இந்த திருவவதாரத்தை மிக அழகாக வடமொழியிலே வியாசர் பெருமான் பாடி அருளியுள்ளார். வியாசர் பாடி அருளிய புராணங்கள் 18. 18 புராணங்களுக்கும் 400,000 கிரந்தங்கள். இவற்றுள் கந்த புராணம் மட்டுமே 100,000 கிரந்தங்கள். இதனை தமிழில் பாடுமாறு காஞ்சிபுரத்தில் குமரக்கோட்டத்தில் அர்ச்சகராக இருந்த காளியப்ப சிவாச்சாரியாருடைய திருமகன் கச்சியப்ப சிவாச்சாரியாருக்கு அருள்பாலித் தருளான் முருகன். கச்சியப்ப சிவாச்சாரியார் கந்தபுராணத்திலே தமிழிலே பாடி அருளினார். அவர் பாடிய போது திகடசக்கர செம்முகம் 5 என்றொரு வரியை திருமுருகப் பெருமானே அமைத்துக் கொடுத்தார். அதிலிருந்து அவர் பாட ஆரம்பித்தார். ஒவ்வொரு நாளும் தாம் பாடி அருளிய பாக்களை குமரக்கோட்டத்து திருமுருகனின் பத கமலங்களில் வைத்துவிட்டு மணிக்கதவம் தாளிட்டுக் கொண்டு வந்து விடுவார். மறுநாள் காலை திறந்து பார்த்தபோது அதில் சில பிழை திருத்தங்களை திருமுருகப் பெருமானே செய்திருந்தார். கந்தபுராணம் பாடி முடித்தாகிவிட்டது. அரங்கேறும் நாள் வந்தது. திகடசக்கரம் செம்முகம் 5 என்பதற்கு விரிவான விளக்கத்தை அருளினார் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள். அதற்கு புலவர்கள் சபையினர் அனைவரும் எழுந்து திகடசக்கரம் செண்முகம் 5 என்பதற்கு திகழ் தசக்கரம் என்று புணர்வதற்கு விதி இல்லை, ஆதலில் கந்தபுராணம் அரங்கேற்றம் அமையாது என்று கூறிவிட்டு வெளியே சென்று விட்டது. மனதில் குழப்பம், கண்களில் கண்ணீர். முருகப்பெருமானே அடியெடுத்துக் கொடுத்த கந்தபுராணத்திற்கு விடிவே இல்லையா என்று இரவெல்லாம் குமரக்கோட்டத்து முருகன் முன்னே கண்ணீர் விட்டபடி கதறினார் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமி. அப்பொழுது கருவறையிலிருந்து ஒரு அசரீரி ஒலித்தது. அசரீரி என்பது சரீரம் அற்றது அசரீரி.
ஆ என்பதற்கு இல்லை என்பது ஒரு பொருள். அந்த அசரீரியின் குரலில் ஒலித்த வாசகம், அன்பனே வருந்தற்க, நாளை காலை மீண்டும் சபை கூடட்டும். அப்பொழுது தஞ்சையிலிருந்து ஒரு புலவன் வருவான். அவன் ஒரு நூலை கொண்டு வருவான். அந்த நூலிலே திகட சக்கரம் செம்முகம் ஐந்துலான் என்பதற்கான பொருள், திகழ் ரசக்கரம் என்பது கூடுவதற்கு விதி இருக்கிறது என்று அமையும் என்று கூறி அருளினான். விடிந்தது பொழுது கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகளின் வாழ்வும் விடிந்தது. சபை கூடியது. மீண்டும் அங்கே வாதம் ஆரம்பிப்பது. அப்பொழுது ஒரு புலவர் வந்தார். புலவரை ஏற இறங்க பார்த்தார் கச்சியப்ப சிவாச்சாரியார். கச்சியப்ப சிவாச்சாரியார் புலவரிடம் சில கேள்விகளை வினவினார். அதற்கு அற்புதமாக பதிலளித்தார் புலவர். அதில் முதல் கேள்வி, தாங்கள் யார்? அதற்கான பதில், நடந்தால் மனிதன், கிடந்தால் பிணம். கேள்வி, எந்த ஊர்? யாதும் ஊரே. வந்த நோக்கம், கந்தபுராணம் அரங்கேற்றம். இடைப்பட்ட விதியால் தடைப்பட்டு நிற்கிறதே கந்தபுராணம். ஓ, தமிழகத்தில் தமிழுக்கு விதி வந்து விட்டதோ என்று கூறிய புலவர் சபையோரையும் மற்றைய புலவர்களையும் பார்த்து, இதோ இந்த நூலை பாருங்கள், இது வீர சோழியம் என்ற நூல். இந்த வீர சோழியத்தில் திகட சக்கரம் என்பதற்கு திகழ் தசக்கரம் என்று புணர்வதற்கு விதி உள்ளது என்று காட்டியார். அது மட்டுமின்றி காட்டியதோடு நின்று அருளாமல் உடனே அப்புலவர் கருவறையில் சென்று மறைந்து விட்டார். ஆச்சரியப்பட்டனர் சபையினர் அனைவரும். இது திருமுருகப் பெருமானின் விளையாடலே என்பதனை உணர்ந்து கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகளிடம் இறங்கி கந்தபுராணத்தை அரங்கேற்றம் செய்யுமாறு பணியுடன் வேண்டிக் கொண்டனர். கந்தபுராணம் அரங்கேற்றமானது. அற்புதமான புராணம். அந்த புராணத்திலே அனைத்து தத்துவங்களும் அமைந்துள்ளன. கந்தபுராணத்திற்கு இதிகாசமான இராமாயணத்திற்கும் நிறைய ஒற்றுமைகள் உண்டு. அதனை சிந்தித்து பார்க்கிறோம். புராண வகையைச் சார்ந்தது கந்தபுராணம், இதிகாச வகையைச் சார்ந்தது இராமாயணம். இராமாயணம் ஊர் திருவூர் அயோத்தி. கந்தபுராணத்திற்கு தோற்றம் அல்ல, கயிலை. அங்கே ராமன், இங்கே கந்தப்பெருமான். இப்பொழுது அந்த ராமன் தான் வனவாசம் செல்கிறான். சித்தன்னை பணித்ததா சிறியவனுடன் சீதையுடன் வனவாசம் சென்றான். இலங்கையை ஆண்டு வந்தவன் ராவன். அவனுக்கு இரண்டு தம்பிகள், ஒரு தங்கை. தம்பி விபீஷணன், கும்பகர்ணன், சூர்பனகி. இங்கே வீரமகேந்திரபுரத்தை ஆண்டு வந்தவன் சூரபன். இரண்டு தம்பிகள், ஒரு தங்கை. ராவணனுடைய மனைவி மண்டோதரி, சூரபன்மனுடைய மனைவி பதுமகோமளி. அங்கே ராமாயணத்திலே சீதையை களவாடிச் சென்றான் ராவன். இங்கே கந்தபுராணத்திலே இந்திராணியை மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படி அசமுகியால் கோரப்பட்டு அதில் அந்த மாயையில் மயங்கி வீழ்ந்தான் சூரபன். அங்கே சூர்பனகையின் மூக்கு அறுபட்டது. கந்தபுராணத்திலே அசமுகியின் கை அறுபட்டது. ராமாயணத்திலே தூது சென்றவன் அனுமன். கந்தபுராணத்திலே தூது சென்றவன் வீரபாகு தேரன். அங்கே வில்லால் மாண்டான் ராவணன். இங்கே வேலால் ஆணவமலத்தை அழித்து தனக்கு சேவலும் மயிலுமாக ஆக்கிக் கொண்டான் கந்தப்பெருமான். ராமாயணத்திற்கு மாற்று கந்தபுராணமும், கந்தபுராணத்திற்கு மாற்று ராமாயணமும் அல்ல.
இரண்டும் ஒரு நிறையானது, எவ்வித குறையும் இல்லாது. இதிகாசமான ராமாயணம் சரணாகதி தத்துவத்தை மேலுயர்த்தி நிற்க வைத்தது. கந்தபுராணம் ஆணவ மரத்தை அழித்து அருள்வாழித் தருகிறது. உலகளாம் உணர்ந்தோதற்கரியவன் என்று இறைவனே அடியெடுத்துக் கொடுத்து சேக்கிழா பெருமான் பெரிய புராணத்தை பாடி அருளி அரங்கேற்றம் செய்தது தில்லையன் சிதம்பரம். உலகம் யாவையும் என்னும் தொடங்கும் செய்யுளை பாடி கவிச்சக்கரவர்த்தி கம்பர் கம்ப ராமாயணத்தை அரங்கேற்றச் செய்த திருத்தலம் திருவரங்கம். திகட சக்கரம் என்ற முதலடியை எடுத்துக் கொடுத்த முருகப்பெருமான் கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகளால் கந்தபுராணத்தை பாடி அருளுமாறு செய்து அதனை அரங்கேற்றம் செய்த திருத்தலம் கவிச்சக்கரவர்த்தி காளிதாசனால் வர்ணிக்கப்படுகின்ற நகரேஷு காஞ்சி. சத்தியம் வத என்ற வேத வாக்கியத்தை விவரிப்பது ஹரிச்சந்திர புராணம். நன்றி கொன்றவனுக்கு இவ்வுலகம் இல்லை என்பதை விரித்துக் கூறுவது கந்தபுராணம். ஆக இதிகாசமாயும் புராயணமாயும் மக்களுக்கு தெரிவிக்கின்றது நல்வழி. அந்த நல்வழி நம் வழி.